வணக்கம், வெல்கம் டு போதினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான சத்துள்ள சோள பணியாரம், சோள தோசை, ஒரு ஹோட்டல் ஸ்டைல் ஒயிட் தேங்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்ப்போங்க. இப்போது நான் சோள தோசை பண்ண போகிறேங்க. இந்த நான் முழு சோளம் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் சோள அரிசின்னு கேட்டிங்கன்னா அது கூட கிடைக்கும். இதில் நான் 2 கப்பு சோளம் எடுத்திருக்கேங்க, காப்படி கப்பில். இதுக்கு ஒரு டம்ளர் உளுந்து போட போகிறேன். ஏன்னா இதில் நான் 2 கொன்று எடுக்கிறேன்னா சில பேர் அரிசி கலந்து செய்வாங்க. நான் இதை வெறும் சோளத்தில் செய்கிறேன். சோளம், ராகி இது மாதிரி சிறுதானியங்கள்லாம் ரொம்ப வறட்சியாக இருக்குங்க. அதனால் உளுந்து கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் நான் 2 கப் சோளத்துக்கு 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா 2 வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சிடலாம். பாருங்கள், சோளம் உளுந்து 2 நல்லா வாஷ் பண்ணிட்டுங்க. சோளம் ஒரு 4 மணி நேரம் ஊறணுங்க, அப்போ தான் நல்லா மைய அரைபடும். இதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா 4 மணி நேரம் ஊறட்டுங்க. இப்போ அரைஞ்சிச்சான்னு பார்த்துடலாங்க. நல்லா மைய அரைஞ்சிருச்சுங்க. இந்த உளுந்து பதம் எப்படி பார்க்கணுன்னா பாருங்க, இந்த தண்ணிக்குள்ளே கொஞ்சம் போட்டிங்கன்னா இப்படி மிதக்கணுங்க. உருளை உளுந்து இதுதாங்க பதம். இப்போ எடுத்துட்டு நம்ம சோளத்தை போட்டுடுவோம். இப்போ நம்ம சோளத்தை போட்டுடலாம். இது இப்போ பார்த்துடலாங்க. பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சிட்டுருச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுருக்கேன், உப்பு போட்டுக்கலாம். கால் கிலோ வெங்காயம் முறிச்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இது லேசாக ஒரு சுற்று சுற்றுலாம் போதுங்க. நம்ம இதை எடுத்துடலாம். இது ஒன்றும் பாதியமாக அரைச்சா போதுங்க. வெங்காயம் நல்லா அரைச்சிருச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், இந்த உளுந்து இந்த சோளம் 2 தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இது 2 இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணி
கலந்து வச்சிடலாம். பாருங்கள், ரெண்டு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம், இல்லைன்னா பொங்கி வழிஞ்சிருங்க. இது ஒன்று தோசைக்கு தண்ணி மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இது பணியாரம் செய்ய போகிறேங்க. இது காலையில் பார்க்கலாம். இது ரெண்டு தட்டு போட்டு மூடிடலாம். நம்ம இந்த சோள மாவு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போங்க. பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு. பாருங்க, இது தோசைக்கு அரைச்சி வச்ச மாவுங்க. பாருங்க, பணியாரத்துக்கு ரெண்டு மாவுமே நான் வெளியில் தான் வச்சுருந்தேன். ரெண்டுமே நல்லா பொங்கி வந்திருக்குங்க. இப்போ இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. நம்ம கொஞ்சம் தண்ணியாக தான் கரைச்சி வச்சுருந்தோம், கெட்டியாகிடுச்சு பாருங்கள் பொங்கணுன்னு. நான் இப்போ தோசை ஊற்றுருக்கு, இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேங்க. இந்த கிரைண்டர் கழுவின தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அது கொஞ்சம் ஊற்றலாங்க. ஊற்றிக்கலாம். பாருங்க, இன்னும் ஊட்டா கொஞ்சம் ஊற்றலாம். இப்போ நான் இதில் வந்து கருவேப்பிலை, ஒரு கால் கிலோ வெங்காயம், சின்ன வெங்காயம், ஜீரகம், இது மட்டும்தாங்க போட்டு அரைச்சேன். நீங்கள் வேணால் ரெண்டு காஞ்ச மிளகாய் கூட போட்டு அரைச்சிக்கலாங்க. சரி, இதை தோசை பணியாரம் ஊற்றிடுவோம். இப்போது நம்ம தோசைக்கல் ஒரு அடுப்பு, பணியாரம் சட்டி வச்சிடலாம். தோசைகள் சூடாயிடுச்சு, நம்ம இப்போ தோசை ஊற்றிடுவோம். இந்த அடுப்பில் ஆப்ப ஊற்றிடலாம். பாருங்க, இந்த தோசை வந்துருச்சு. சரி,
இப்போ பாருங்க இந்த பணியார் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் தேங்காய் சட்னிக்கு ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக கடலை போட்டுக்கலாம். கடலை ஜாஸ்தி வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய். புளி உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக போடுறேங்க. கொஞ்சம் அவ்வளோதான், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள் இந்த சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹோட்டல் ஸ்டைலில் ஒயிட் தேங்காய் சட்னிங்க. இது நல்லா சோள தோசைக்கு சோள பணியாரத்துக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. இந்த சட்னியில் சேர்த்துடலாம். பாருங்கள் சட்னி ரெடி ஆயாச்சு. இது இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. சோள பணியாரம், சோள தோசை, ஹோட்டல் ஸ்டைல் ஒயிட் தேங்காய் சட்னிங்க. இது மூணும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் குழந்தைகளுக்கெல்லாம் இது அடிக்கடி செஞ்சு கொடுங்க. சோளத்தில் நிறைய கால்சியம், அயன், விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குங்க. இது இப்படி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைய கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.